ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் வேதத்தை கற்றுக்கொண்டு வருகிறபடி இந்த அந்த 7 வருட காலங்கள் முடிகிற காலங்களை நாம் போன வாரத்தில் பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் நாம் அங்கே 19வது அதிகாரத்தில் நம்ம அந்த 7 வருட காலத்தின் முடிவு நாட்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். அங்கே திரளான ஜனங்கள் பரலோகத்தில் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் அந்த அந்த மிருகத்தின் மேல் ஏறி இருந்த அந்த வேசி, அந்த ஸ்திரீ, அவள் பட்சிக்கப்பட்டு போனாள். பூமியில் இருந்த எல்லா வியாபாரங்களும் ஒழிந்து போனது. பூமியில வர்த்தகம் பண்ணினவர்கள், வியாபாரம் பண்ணினவர்கள், அவர்கள் எல்லாரும் அழுது புலம்புகிறார். எங்களுடைய செல்வம் எல்லாம் ஒரே நாளில் இல்லாமல் போய்விட்டது. ஒரே நாளில் ஒரு நிலநடுக்கம் பூமி முழுவதும் இருந்த எல்லா பட்டணங்களும் அழிந்து போன. ஒரு பட்டணமும் இல்லை, எல்லா பட்டணமும் விழுந்து போயின. அவர்கள் இன்றைக்கு பூமியிலே அவருடைய வியாபாரத்தை வாங்குகிறவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லி சொல்லத்தக்கதான நாட்களாய் மாறிவிட்டது. பணத்திற்கு இன்றைக்கு மதிப்பு இல்லை. எல்லா தொழிற்சாலைகளும் அது உடைந்து போனது. தொழிலாளியும் இல்லை, எந்திரத்தில் சத்தமும் இல்லை, மின் வெளிச்சமும் இல்லை, விளக்கு வெளிச்சம் இல்லை என்று சொல்லி ஆன நாட்களாய் மாறிவிட்டது. இது ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமும் ஏவாலும் வெளியே வந்த நாட்களிலே பூமி எப்படி இருந்துச்சோ அது போல. அன்னைக்கு சிமெண்ட் ஃபேக்டரியும் கிடையாது, ஒரு ஃபேக்டரியும் கிடையாது, எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் விவசாயம் பண்ணா சாப்பிடலாம். அந்த நிலைமைக்கு நாள் காலம் எல்லாம் மாறிவிட்டது. அப்படிப்பட்ட நேரத்தில் பரலோகத்தில் திரளான கூட்டம் அல்லேலூயா என்று சொல்லி சத்தமிட்டார்கள். அங்கே அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி சொல்வது போல 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் கூட சேர்ந்து, அவர்களோடு கூட சேர்ந்து அல்லேலூயா என்று சொல்லி சொன்னார்கள். எதற்காக? அந்த ஸ்திரீ அழிக்கப்பட்டு போனார். அல்லேலூயா. தேவன் அந்த ஸ்திரீக்கு நியாய தீர்ப்பை கொடுத்தார். 1000 வருடங்களாக அந்த ஸ்திரீ பாபேல் கோபுர நாள் முதற் கொண்டு இந்நாள் வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய ரத்தத்தை குடித்தவள். அந்த வல்லமை, அந்த ராஜாங்கள், ராஜ்யங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போனபடியினாலே பரலோகத்துல எல்லாரும் அல்லேலூயா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதற்கு பின்பாக அங்கே பரலோகத்துல இன்னொரு காரணமும் சந்தோஷத்திற்கு ஒரு காரணமாய் இருந்தது என்று சொல்லி பார்த்தோம். இன்னொரு காரணம் என்ன காரணம்? அங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. ஏன் அப்படின்னா அங்கே மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள், எனவே சந்தோஷப்பட்டு கலி கூறுங்கள் என்று சொல்லி இன்னொரு சந்தோஷத்திற்கு ஒரு காரணம் கல்யாண நாள். அந்த கல்யாண நாளை குறித்தும் அந்த கல்யாணத்திற்கு அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி என்று சொல்லி சொல்லப்படைய வஸ்திரத்தை குறித்தும் நாம் பார்த்தோம். அவருடைய வஸ்திரம் என்ன வஸ்திரம்? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் அப்படின்னு பார்த்தோமா. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்துல 8வது வசனமா, 8வது வசனம், அதுல என்ன சொல்லியிருக்கு? சுத்தம் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வஸ்திரத்தை வந்து என்னது அப்படின்னா அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. சுத்தம், அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு சுத்தம். ரெண்டாவது பிரகாசம். பிரகாசம் என்பது சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, நற்கிரியைகள் உள்ள ஒரு வாழ்க்கை. மூன்றாவது மெல்லிய வஸ்திரம். மெல்லிய வஸ்திரம் அதுல முரட்டு தன்மையே இல்லாதபடிக்கு சாந்த குணமுள்ள ஒரு வஸ்திரம். அந்த ஸ்திரீ, அந்த மனைவி ஆயத்தப்படுத்தினால் யார், என்ன, எதற்கு ஆயத்தமானது? ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியா இருப்பதற்கு ஆயத்தமானவள் என்று சொல்லி நான் பார்த்தோம். அந்த ஆயத்தம் அது நம்முடைய நற்கிரியைகளினாலே இயேசு கிறிஸ்துடைய சுபாவத்திற்கு ஒத்தது போல நம்முடைய நற்கிரியைகள் மாறினதை அது காண்பிக்கிறது. அந்த பரலோகத்துல அந்த மனைவி மட்டும் இல்ல, கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம் இல்லையா. கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பாக்கியவான்கள். அழைக்கப்பட்டவர்கள் யார்?
நாம் அங்கே ஏற்கனவே நாம் பார்த்தது போல அந்த முத்திரையை உடைக்கும் பொழுது ஒரு திரளான கூட்ட மக்கள், எல்லா ஜாதியிலும் இருந்து வந்தவர்கள், அவர்களுக்குள்ளதான் ஒரு கூட்டம் மனவாட்டியாய் மாறினது. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டவங்க தான். அதுல ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவோட சுபாவத்தை பெற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவோட சுபாவம், அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது? அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறார். அந்த சுபாவத்தை பெற்றுக் கொண்டவர்கள், அவர் இயேசுவை போல மாறுகிறவர்கள், அப்படிப்பட்ட அந்த கூட்டம் மனவாட்டியாய் வாழும்படிக்காக தங்களை ஆயத்தப்படுத்தினவர்கள். லேலுயா. பாவத்தை கழுவினாரு கழுவினாரு மட்டும் சொல்லிட்டு இல்லாம சுபாவம் மாறிச்சுங்க, சுபாவம் மாறிச்சு. அப்படிப்பட்ட கூட்டம். இன்னொரு கூட்டம் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அதை குறித்தெல்லாம் நான் போன வாரங்கள்ல நமக்கு படிச்சேன். அதுக்கு பின்பாக மூன்றாவது பகுதியில இப்பொழுது இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையில் ஏறி அவர் வருகிறார். லேலுயா. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதை கண்டேன். பரலோகம் திறக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து இப்பொழுது வாசல் அருகே வந்து விட்டார். எப்ப வாசல் அருகே வந்தாரு? 7 வருஷ கடைசியில்தான் வாசல் அருகே வந்து விட்டார். இன்றைக்கே இயேசு கிறிஸ்து வாசல் அருகே வந்து விட்டார்ங்கிறது அந்த மறுரூப நாளுக்கு முன்பாக நடந்ததல்ல. அது அந்த 7 வருட அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் முடிவில் அங்கே பரலோகம் திறக்கப்பட்டது. அவர் வெள்ளை குதிரையில ஏறி வருகிறார். லேலுயா. அவர் வெள்ளை குதிரையில ஏறி வருகிறார். அவருடைய வஸ்திரம், அவரது ரத்தத்திலே தோய்த்து வெளுக்கப்பட்ட ஒரு வஸ்திரம் போல அவருடைய வஸ்திர காலம் சிவப்பான வஸ்திரம். அவர் ரத்தத்தினால நிரம்பின வஸ்திரம் அதை அவர் உடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க வாசிக்கிறோம். அவரோடு கூட பரிசுத்தவான்களும் பரலோகத்திலிருந்து குதிரைகளில ஏறி வருகிறார்கள். அது பரிசுத்தவான்களும் குதிரையில ஏறி வருகிறார்கள். அந்த கூட்டம் பூமிக்கு வந்தது. இங்க பூமியில என்ன பண்ணிருக்கிறான்? அந்த 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போய் பூமியில இருக்கிற எல்லா ராஜாக்களையும் கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. எங்க கொண்டு வந்து? எந்த இடத்துல? ஞாபகம் இல்லையா? அர்மகதோன் என்கிற இடத்துல அவன் கூட்டி சேர்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோமா? படிச்சோமா? 16வது அதிகாரத்துல படிச்சோம். 16வது அதிகாரத்துல அங்க பூமியில இருக்கிற ராஜாக்களை எல்லாம் அந்த 3 அசுத்த ஆவிகளும் அந்த போய் அவர்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்தான். எங்க? அர்மகதான்ங்கிற இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அந்த இடத்துல அவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவாரு, அவரை கொல்லணும். யார கொல்லணும்? இயேசு கிறிஸ்துவை கொன்றணும். கொன்னாச்சுன்னா நம்ம தான் அதுக்கப்புறம் இந்த பூமிக்கு ராஜா. இந்த பூமிக்கு வேற யாரும் ராஜாவும் அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கூட்டி சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்படி சேர்க்கப்பட்ட அந்த கூட்டம் இப்பொழுது இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையில அவருடைய பரிசுத்தவான்களோடு கூட பரலோகத்தில் இருந்து அவர் வெள்ளை குதிரையில மேகத்துல இறங்கி வருகிறார். அப்படி வரும் பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தினால அந்த மக்கள் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். யாருடைய? மிருகத்தினுடைய மக்கள் எல்லாரும் கொல்ல, அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஜனங்கள் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். அவருடைய முத்திரையை பெற்றுக் கொண்டவர் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். அங்கே முத்திரைகளை பெற்றவர்கள் அங்கே கூடி வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை கொல்லணும்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்தாங்களே, அவங்க எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். எப்படி? இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்படுகிற அவருடைய வார்த்தையினாலே. அவருடைய வார்த்தையினாலே. அந்த வார்த்தை வந்து பட்டயம்னு சொல்லி சொல்லியிருக்கு. அவர் பேசுற வார்த்தையிலே அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாச்சு? செத்து போனாங்க. பூமியில இருக்கிற எல்லா பறவைகளையும் கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து போட்டாங்க. என்ன விருந்து? என்ன விருந்து போட்டாங்க? அவ்வளவு செத்து போனவங்கலாம் அவங்களுக்கு விருந்து, பறவைகளுக்கெல்லாம் விருந்து. அப்படி விருந்து கொண்டாடும்படிக்கு அவர்கள் எல்லாரும் கூப்பிடப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் போன வாரத்துல நாம் கற்றுக்கொண்டோம். லேலுயா. இந்த வாரத்துல இப்ப வந்து 7 வருஷம் முடிஞ்சிடுச்சா? இயேசு கிறிஸ்து அந்தி கிறிஸ்துடைய ஜனங்கள் எல்லாம் அழிச்சிட்டாரா? அது எப்படி அழிச்சாரு? அடுத்த இங்க இது வந்து எருசலேம் பட்டணத்தை படமா வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த பட்டணம், அந்த பட்டணத்துக்கு பக்கத்துல ஒலிவ மலை. அந்த ஒலிவ மலையிலிருந்தா இயேசு என்ன செஞ்சா? பரலோகத்துக்கு ஏறி போனார். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல படிக்கிறோம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மேகங்கள்ல எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது இந்த மலையில அப்பொழுது சொல்லப்பட்டது.
அவர் எப்படி இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியாவே அந்த இடத்துக்கு என்ன செய்வார், அவர் இறங்கி வருவார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்னாங்க இல்லையா. அது இன்னைக்குதான் நடக்க போகுது. அவர் அந்த ஒலிவமலையிலதான் வந்து இறங்குவாரு. அங்க அந்த அந்திகிறிஸ்து அவனுடைய சேனைகளை எல்லாம், அவனுடைய சமவெளி போல அந்த பள்ளத்தாக்கு வந்து நல்ல சமவெளியா இருக்கும், பெரிய இடமா இருக்கும். அதனால அவனுடைய சேனைகளை எல்லாம் அங்கே கொண்டு வந்து வைத்திருந்தான். இவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து இங்க வருவாரு, நம்ம போய் அவர் என்ன செஞ்சிடணும், கொன்றுணும், அவரை கொல்லணும். அவரை வந்து கொல்றதுக்கிட்டே வர்றாங்க, வந்து நிக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல இயேசு கிறிஸ்து அங்கே பல்லோகத்திலிருந்து அவர் இறங்கி வருகிறார். அங்கே அவர் ஒரு வெள்ளை குதிரை, அதோடு கூட பரிசுத்தவான்கள் எல்லாரும் வெள்ளை குதிரையில வர்றாங்க. அங்க பல்லோகத்திலிருந்து இயேசு இறங்கி வருகிறார் ஒலிவமலைக்கு. அப்படி அவர் வரும்பொழுது அடுத்த அவங்க யுத்தம் பண்ணுவதற்கு இதுல இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் கூட இருக்காது, 100 கிலோமீட்டர் தூரம் கூட இருக்கா. இங்க இருந்து எல்லாரும் ஏ வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் யுத்தம் பண்ண வருவார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த பட்டயம், அவருடைய வார்த்தையினால அவர்கள் எல்லாரும் அழிக்கப்படுவார்கள். அவருடைய மாமிசம் எல்லாம் பறவைகளுக்கு கொடுக்கப்படும், அவர்கள் அடக்கம் பண்ணப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அதெல்லாம் பறவைகளுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். நாம் இந்த யுத்தங்களை குறித்து நாம் இன்னொரு நாட்கள்ல இந்த யுத்தத்தை குறித்து இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துலதான் வாசிக்கிறோம் இல்ல, இது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே சொல்லி வச்சிருக்கு, இதெல்லாம் இப்படிதான் நடக்கும் அப்படின்ட்டு வெளிப்படுத்தின விசேஷத்துலதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லியாச்சு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் எல்லாம் யோவேலுக்கு புஸ்தகத்துல எழுதி இருக்குது. அவர் எப்படி அந்த யுத்தங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த யுத்தங்கள் முடிந்து அங்கே இந்த யுத்தத்தோடு அந்திகிறிஸ்து, அந்த அந்திகிறிஸ்து மிருகமும் அந்த கள்ள தீர்க்க தரிசியும் உயிரோடு பிடிக்கப்பட்டு அவர்கள் அக்னி கடலிலே தள்ளப்பட்டார்கள். அக்னி கடல் வந்து கடைசி நியாயத்திற்கு அதை அப்பவே தள்ளியாச்சு. சாத்தானை பிடிச்சு கட்டி வச்சிட்டாங்க, சாத்தானை பிடிச்சு கட்டி வச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட நான் இதோடு கூட அவன் சாத்தானுடைய அந்திகிறிஸ்தனுடைய பூமியின் ராஜாக்களுடைய எல்லா ராஜ்யமும் இந்த பூமியில் முடிந்தது, பூமியில முடிந்தது. இதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்தனுடைய ஆட்சி 1000 வருஷம் ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இனிமே வரப்போற ஆட்சி யார் ஆட்சி? இயேசு கிறிஸ்தனுடைய ஆட்சி. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்சி வரப்போகிறது. நம்ம அந்த கிறிஸ்துவின் ஆட்சியாகி அந்த 1000 வருட அரசாட்சியை பார்ப்பதற்கு முன்பாக நம்ம இந்த 7 வருஷ அரசாட்சியில நடந்த காரியங்களை ஒரு தடவை வேகமா 6வது அதிகாரத்திலிருந்து நம்ம படிக்கிறோம். அவர் முத்திரைகளை உடைக்க ஆரம்பித்த நாள் முதற் கொண்டு இப்ப 19வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து வந்து பூமியில இறங்குற நாள் வரைக்கும் உள்ள அந்த 7 வருட காலத்தை ஒரு சுருக்கமா ஒரு தடவை பார்த்துக்கிட்டா அது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பார்க்கலாமா? முதலாவது அடுத்த முதலாவது நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அந்த புஸ்தகத்தை வாங்கி ஒவ்வொரு முத்திரையா உடைக்கிறார். ஒவ்வொரு முத்திரையா உடைக்கிறது எந்த அதிகாரத்துல இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்துல இருக்கு. அந்த புத்தகத்தை, அந்த முத்திரைகளை உடைத்த நாள்ல இருந்து நம்ம கடைசியா நம்ம சொல்லப்படுகிற அர்மகதான் யுத்தம் நடக்கிற அந்த நாள் வரைக்கும் பாபிலோன் விழுந்தது, அர்மகதான் யுத்தம் நடந்தது, அந்த மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசி பிடிக்கப்பட்டார்கள், அவர்களை உயிரோடு கடலில் அக்னி கடலில் தள்ளப்பட்டார்கள் என்கிற அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அப்படிங்கிற நாள் வரைக்கும் ஒரு 7 வருட பின்பாக ஒவ்வொன்றாய் நடக்க ஆரம்பிக்கும். அந்த புஸ்தகத்துல என்ன எழுதியிருக்கு? எந்த 7 வருஷத்துல நடக்க வேண்டிய காரியங்களை குறித்து அந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கு.
அன்னைக்கு அந்த புஸ்தகத்துல எழுதி இருந்தத அங்க தரிசனமா காண்பிக்கப்பட்டது. ஆனா உண்மையில ஒரு நாள் வரும், அன்னைக்கு அது இந்த பூமியிலேயே நடத்தி காண்பிக்கப்படும். அன்றைக்கு தரிசனமா ஒரு படம் போல தரிசனத்துல பார்த்தாரு, ஆனா இன்றைக்கு அந்த நாள்ல 7 வருடத்துல அது நடக்கும். அதுல அந்த 7 முத்திரைகளை உடைத்தவுடன் அங்கு 7 தூதர்கள் எக்காலங்களை பிடித்து கொண்டு நின்றார்கள். 7 அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த புஸ்தகத்துல 7 காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லியிருக்கு. அந்த புஸ்தகத்துல என்ன சொல்லியிருக்கு, 7 காரியங்கள் நடக்கும். அதுல 4 எக்காலம் உடனே அப்படி கட கட கடன் ஊதி முடிச்சிட்டாங்க. 4 எக்காலத்தை உடனே ஊதி முடிச்சிட்டாங்க. அப்புறம் இன்னொரு 7, அந்த 7வது எக்காலம் ஊதினதற்கு பின்பாக 7 கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க புரியுதா? முதல்ல 7 முத்திரை உடைச்சாங்க, எல்லாம் 7 இருக்கிறதுனால குழம்பிடக்கூடாது, அது 7 முத்திரை. அதுக்கப்புறம் எக்காலம்ங்கிறது வந்து ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு ஊதப்படுகிற ஒரு காரியம். ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், ஒரு எக்காலம் ஊதணும். அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு அடுத்த எக்காலம். அது போல 7 எக்காலம், 7வது எக்காலத்தோடு என்ன நடக்கணும் அப்படின்னா, 7 கோப கலசங்கள் பூமியிலே பூமியிலும் வானத்திலும் ஊற்றப்படுகிறது. சரியா? இது வந்து 7 7 7. அதுக்கு பின்பாக நடந்த காரியம் உடன்படிக்கைல தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது, கல்யாணம் இருந்து 60வது யுத்தத்துக்கு அவர் இறங்கி வந்தாரு, இங்க பாபிலோன் விழுந்தது, இது எல்லாம் இங்க இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிருப்பார். அடுத்த இந்த 7 முத்திரைகள் குறிப்பிட்டு சொல்லியிருந்த காரியம், 7 முத்திரை, ஒவ்வொரு முத்திரைக்கும் என்ன அர்த்தம், முதல் முத்திரை வெள்ளை குதிரை, 2வது முத்திரை குதிரை, 2வது முத்திரை சோம்பு, 3 கருப்பு, 4 மங்கின நிறம், இது எல்லாம் சேர்ந்து இது எல்லாம் புறப்படுகிற குதிரைகள். இது வந்து முடிகிற குதிரை இல்லை, இது ஆரம்பம். அந்த முத்திரை உடைக்கிறதெல்லாம் புறப்படுகிறது, அந்த குதிரைகள்லாம் என்ன செஞ்சது, புறப்படுது. அது வெள்ளை குதிரை சமாதானத்தை சொல்லும்படிக்கு போற மாதிரி போகுது, 2வது குதிரையோட குதிரை வந்து யுத்தத்தை சொல்றதுக்காக ரத்த சிவப்பு, 3வது குதிரை பஞ்சத்தை சொல்றதுக்காக, 4வது குதிரை மங்கி, இது எல்லாம் சேர்ந்தது, எல்லாம் சேர்ந்து போகுது, எல்லாம் புறப்பட்டு போகிற ஒரு குதிரை. அந்த புறப்பட்டு போற குதிரைகள் 5வது முத்திரையில நம்ம குறிப்பிட்டு ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம், அங்கே ரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள் பரலோகத்தில் இருக்கிறாங்க. பூமியில ஆபேல் முதல் கொண்டு ரத்த சாட்சிகளாய் மறித்தவர்கள் எங்க இருக்கிறாங்க, பரலோகத்துல இருக்கிறாங்க. அது அது ஒரு கூட்டம். அதுக்கப்புறம் இன்னொரு கூட்ட மக்கள், அது பூமியில 144,000 பேர் மேல முத்திரை போடப்பட்டு அவர்கள் இந்த 7 வருடத்துல அந்த வருகிற வாதையினால அவர்கள் சேதப்படக்கூடாதுன்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைகள்ல 144,000 பேரை குறிக்கப்பட்டு வைக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம அந்த முத்திரைகள்ல படம். இது போக பரலோகத்துல சிங்காசனத்திற்கு முன்பாக ஏராளமான மக்கள், பல ஜாதி மக்கள், பல மொழி பேசுகிறவர்கள் எல்லாரும் அங்கே நிற்கிறார். குருத்தோலை பிடித்து கொண்டு வெள்ளை அங்கி தரித்தவர்களாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் படிச்சேன். இது 7 முத்திரைகள்ல 7வது முத்திரை உடைக்கும் பொழுது அங்கே 7 தூதர்கள் எக்காலங்களை பிடித்து கொண்டு நிற்கிறார்கள். அந்த 7 எக்காலங்களை குறித்து அடுத்த ஸ்லைடு. 7 எக்காலங்கள்ல என்ன நடந்துச்சு, முதல் எக்காலம் அவன் ஊதின உடனே ரத்தம் கலந்த கல்மழை பூமியில பெய்தது, இதுலாம் பூமியில 1/3 அழிந்தது. அந்த 7 வருடத்தின் தொடக்கத்திலேயே, 7 வருட தொடக்கத்துல பூமியில என்னெல்லாம் நடந்துச்சு, ஒரு முதல் எக்காலம் ஊதின உடனே பூமியில ஒரு கல்மலை விழுந்து பூமியில ரத்தம் கலந்த கல்மலை, அது பூமியில 1/3 அழித்து போட்டது. அந்த கல்மலை, அந்த கல்மலை என்ன செஞ்சது, பூமியில 1/3 அழிந்தது. அழிந்ததுன்னா அங்க இருக்கிற வீடுகள், அங்க இருக்கிறவங்க எல்லாம் உடைச்சு போச்சு, கல்மலை போச்சு 1/3. அதுக்கு அடுத்தது அக்னி கலந்த அக்னி மலை,
ஒன்று சமுத்திரத்துல போட்டாங்க. சமுத்திரத்துல மூன்றில் ஒரு பங்கு மிருகங்கள் பிராணிகள் எல்லாம் மரித்து போயின. மூன்றுல ஒரு பிராணிகள் மரித்து போய் 100% அழிந்து போகல, 3 to 1 மூணு மீன் இருந்துச்சுன்னா அதுல ஒரு மீன் செத்து போச்சு, அப்படி அங்க அழிக்கப்பட்டது. மூன்றாவது நட்சத்திரங்கள், மூன்றாவது ஒரு நட்சத்திரம் ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் போடப்பட்டது. அப்பொழுது 1/3 ஆறும் நீர்நிலைகள் எல்லாம் சேதப்பட்டது. பூமியில இன்னைக்கு வந்து 100 குளங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுல என்ன ஆயிடுச்சு, 33 குளம் அழிஞ்சு போச்சு. 33 குளம் அழிஞ்சு போச்சு. பஞ்சங்கள்லாம் எப்படி வருதுன்னு பாருங்க. இங்க வந்து கொஞ்சம் மழை பெய்யறது, 10% மழை குறைஞ்சிச்சுனாலே நாட்டுல பஞ்சம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்பொழுது 30%, 33% போயிடுச்சு. அப்ப நாட்டுல பஞ்சம் வருமா வராதா? வரும். இல்ல, அது போல சந்திரனும் நட்சத்திரங்கள் அது எல்லாத்துலயும் கூட 1/3 வெளிச்சமும் குறைஞ்சு போச்சு. சூரியன் இருந்த வெளிச்சத்துல 1/3 வெளிச்சம் குறைஞ்சு போச்சு. சந்திரன்ல அதே மாதிரி நட்சத்திரங்களுடைய வெளிச்சமும் குறைஞ்சு போச்சு. வெளிச்சம் குறைஞ்சிச்சுன்னா விளைச்சலும் குறையும். சூரிய வெளிச்சம் குறைஞ்சிச்சுன்னா விளைச்சலும் குறையும். இப்படி பூமியிலே பஞ்சம் நிறைந்த நாட்களாய் மாறிவிட்டது. அதற்கு பின்பாக நம்ம 5வது ஏகாலத்துல இது ஒரு 4 நிகழ்ச்சி, அது வேகமா நடந்துருச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற 3 நிகழ்ச்சிக்கு வந்து ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி சொல்லியிருக்கு. அது பயங்கரமானது. இந்த 3 நாட்கள்ல இந்த 4 எக்காலத்துல ஒரு மனிதனும் சாகல. மனுஷனுக்கு கஷ்டம் இல்லை. வந்தது பஞ்சம். வந்தது என்னது? பஞ்சம். மீன்கள்லாம் அழிந்தது உண்டு, மரங்கள் அழிந்தது உண்டு, புல்வெளிகள் அழிந்தது உண்டு. ஆனால் மனுஷனுக்கு சாவு வரல. அந்த தொடர்ந்து இந்த 3 பார்த்தோம்னா 5வது ஏகாலம் அது 5 மாதம் வரைக்கும் மனிதனை வேதனைப்படுத்துகிற வெட்டுக்கிளிகள் வந்தது. மனிதனை வேதனைப்படுத்துகிற வெட்டுக்கிளிகள், பாதாளத்திலிருந்து ஏறி வந்த வெட்டுக்கிளிகள் 5 மாதம் மனிதனை வேதனைப்படுத்தும். தேல் கொட்டுவது போல கொட்டும், ஆனா மனுஷன் சாக மாட்டான். மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? சாக மாட்டான். அந்த வேதனையானாலும் சாக மாட்டாங்க. ஆனா வேதனை 5 மாசம், அது 5 மாசத்துக்கு. அதுக்கு பின்னால 6வது ஏகாலம் போதும் பொழுது அங்கு 1 மணி நேரத்திற்கும் 1 வாரத்திற்கும் 1 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் சொல்லிட்டு 4 தூதர்கள் ஐப்ராத் நதி என்கிற அந்த நதியிலிருந்து அவர்கள் அவிழ்த்து விடப்பட்டார்கள். அவர்கள் இவ்வளவு ஒரு 1 மனிதர்களை கொன்று போடும்படிக்கு அவைகளுக்கு அதிகாரம் இருக்கு. இதுல 1/3 மனுஷன் சாகல, ஆனா இதுல 1/3 மனிதர்களை கொன்று போடும்படிக்கு அந்த 4 தூதர்கள் அவிழ்த்து விடப்பட்டார்கள். அவர்கள் போரை உண்டாக்கி, பூமியில போர் உண்டாக்கி, கிட்டத்தட்ட 20 கோடி குதிரை சேனைகளை உண்டாக்கி அவர்கள் பூமியில 1/3 மனிதர்களை அழித்து போட்டார்கள். அப்ப இதெல்லாம் ஐயோ தானே? இதெல்லாம் ஐயோ கிடையாது, ஏன்னா மனுஷன் கொண்டு நடக்கல. இதெல்லாம் ஐயோ, இது அதை விட பெரிய ஐயோ. அப்ப 7வது ஏகாலம் அதையும் விட பெரிய ஐயோ, அதையும் விட பெரிய ஐயோ. அது என்ன ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம்னா அடுத்த ஸ்லைடு. அந்த 7வது ஏகாலத்தினுடைய நாட்களிலே 7 மடங்கு வாதைகள், அதை கலசங்கள் என்று சொல்லி நான் வாசிப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்துல இந்த 7 கலசங்களை குறித்து நான் வாசிப்பேன். 7 கலசங்கள். அந்த 7 கலசங்கள் அது எப்படி அப்படின்னா, முதல் கலசம் இது, இந்த வாதை மிருகத்தினுடைய முத்திரையை வாங்கினவர்களுக்கு மட்டுமே. இது யாருக்கு? மிருகத்தினுடைய முத்திரையை வாங்கினவர்களுக்கு மட்டுமே. அந்த அவர்களுக்கு கொடிய புண் உண்டாயிற்று, முதல் கலசம். 2வது கலசம் அது ரத்தம் கலந்த, இல்ல அவங்க ரத்தம் சமுத்திரம் அவருடைய தண்ணீர் எல்லாம் வந்து ரத்தமா மாறிடுச்சு. 100% ரத்தம். இது கொஞ்சம் ரத்தம் இல்ல, 100% ரத்தம். குடிக்க தண்ணி இல்லாம போச்சு, குடிக்க தண்ணி இல்லாம போச்சு. 3வது 6 நீரூற்று அது ரத்தம்.
நான்காவது சூரியன் இவ்வளவு நாளும் குறைஞ்சி வெப்பமா இருந்தது, மூன்றுல ஒரு பங்கு என்ன செய்யல, ஒளி கொடாம இருந்துச்சு, இன்னைக்கு கொதிக்குது சூரியன், என்ன செய்யுது கொதிக்குது. அது இவங்க மேல் ஃபுல்லா புண்ணு, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, சூரியன் தகிக்குது, அவங்களால தாங்க முடியல, அவங்களால தாங்க. அப்படிப்பட்ட அந்த ராஜ்ய விருதத்தினுடைய ராஜ்யம் இருளடைந்தது. அவங்க என்ன செய்யன்னு திகைச்சு போயிட்டாங்க. அவங்க இவ்வளவு நாளும் அவன் நாங்க சொன்ன முத்திரை போட்டவங்க தானே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு முத்திரை போட்டவங்களுக்கு தான் இன்னைக்கு வேதனை, முத்திரையை வாங்கினவங்களுக்கு தான் வேதனை. இவ்வளவு நாளும் 7 வருஷமா முத்திரையை குத்துனவங்க அவங்க வியாபாரம் பண்ணி செழிச்சுக்கிட்டு இருந்தாங்க, மற்றவங்க எல்லாம் ஓடி ஒளிகிற மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு முத்திரையை வாங்கினவங்களுக்கு வேதனை, அவருடைய ராஜ்யம் இருளடைந்தது. இப்படியாய் அவள் ஐபிராத் நதி, 6வதுல ஐபிராத் நதி வற்றி போனது. அவங்க அப்பதான் யுத்தத்திற்கு சேர்க்கும்படிக்கு அந்த 3 அசுத்தாவிகள் போய் ராஜாக்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்தார்கள், அர்மதுக்கான யுத்தத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 7வது இதுல ஆயிற்று என்று சொல்லி பூமி அதிர்ச்சி உண்டாகி பூமியில் இருக்கிற பட்டணங்கள் எல்லாம் விழுந்தன, பூமியில் இருக்கிற பட்டணம் எல்லாம் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த 7 7 7 இந்த 7 7 7 7 முத்திரை, 7 எக்காலம், 7 கலசம், சரியா? இது பார்த்தோமா, அதுக்கு அடுத்தது பார்ப்போம். இப்ப இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்ததற்கு பின்பாக 7 முத்திரை 7 எக்காலம் 7 கலசம் 7 முத்திரை ஒரே நேரத்தில் நடந்தது, 7 எக்காலம் 7 வருடத்தில் நடந்தது, இந்த 7 கலசம் 7வது எக்காலத்தினுடைய கடைசி பகுதியிலே நடந்தது, சரியா? இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஃபுல்லா அது வெளிப்படுத்துற விசேஷமே மிகவும் தெளிவாய் புரிந்து விடும், இல்லாட்டி ஒரே குழப்பமா இருக்கும். அடுத்தது பரலோகத்திலையும் பூமியிலையும் ஒரு சில குறிப்பிட்ட மக்களை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல என்ன செய்த 7 வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய குழுக்களை சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஒன்னாவது ஒரு குழு வந்து ரத்த சாட்சியாய் மறித்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சோம் இல்லையா. ரத்த சாட்சியா மறிச்சவங்க எங்க இருக்கிறாங்க, பரலோகத்துல இருக்கிறாங்க. அவருடைய ஆத்துமாக்கள் பலிபீடத்தின் கீழ் இருக்கிறதை கண்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு கூட்டம் ரத்த சாட்சியாய் மறித்தவர்கள் பரலோகத்துல இருக்கிறாங்க. எப்ப முத்திரை உடைக்கும் போத, எப்ப இந்த முத்திரை உடைக்கும் போத அவர் பரலோகத்துல இருக்கிறாங்க. இன்னொரு கூட்ட மக்கள் அவர்கள் எல்லா ஜாதியார், அவர்கள் வெள்ள குருத்தோலைகளை பிடித்து வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாய் அங்கே பரலோகத்துல இருக்கிறாங்க. அவங்க எண்ணக்கூடாத மக்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம். அது ஒரு கூட்ட மக்கள். இன்னொரு கூட்ட மக்கள் பூமியில, இவங்கெல்லாம் பரலோகத்துல, இது பூமியில 144,000 பேர் முத்திரை போடப்பட்டவர்களாய் பூமியில இருக்கிறாங்க. முத்திரையை உடைக்கிற அன்னைக்கு காணப்பட்டது, என்னைக்கு முத்திரையை உடைக்கிற அன்னைக்கு காணப்பட்ட குழுக்கள், இந்த 3 குழுக்கள். அதற்கு பின்பாக நம்ம வந்து 7வது 8வது ஊதப்பட்ட நாளிலே ஒரு 2 சாட்சிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எருசலேம்ல இருந்த சாட்சிகள் 2. எத்தனாவது எக்காலத்துல, 6வது எக்காலத்துல 2 சாட்சிகள். அவர்கள் நினைச்ச நேரத்துல எல்லாம் வானத்துல இருந்து அக்னியை உண்டாக வர பண்ணுவாங்க, தண்ணீரை ரத்தமா மாத்திர அதிகாரம் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3.5 வருட காலம் சாட்சி சொல்லி கொண்டிருந்தார்கள். இந்த பூமியில அந்திகிறிஸ்து ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது கூட தேவன் 2 தீர்க்கதரிசிகளை, சாட்சிகளை அங்கே உண்டாக்கி வைத்தார். அவர்கள் பூமியில இருந்து அந்த அந்திகிறிஸ்துவின் நாட்களுக்கு அதற்கு மத்தியில் இருந்து அவர் சாட்சி சொன்னார். தேவனுக்காக அவர்கள் சாட்சி சொன்னதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு கூட்ட மக்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்துல, வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்துல நம்ம இன்னொரு கூட்ட மக்களை பார்க்கிறோம். அந்த கூட்ட மக்கள் 144,000 பேர், அவர்கள் பரலோகத்துல தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாய் நின்றார்கள். அவங்க எங்க, அவங்க நின்ன இடம் எங்க, பரலோகத்துல. இந்த 144,000 பேர் பூமியில இஸ்ரவேல் கோத்திரத்தார், இந்த 144,000 பேர் சியோன் மலையில இயேசு பிதாவினுடைய
நாமம் நெற்றியிலே எழுதப்பட்டவர். இவங்களுக்கு ஒரு அடையாளம் போடப்பட்டது. இவங்களுக்கு என்ன அடையாளம் சொல்லி சொல்லல, அடையாளம் போடப்பட்டது. இவர்களுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, பிதாவினுடைய பெயர் என்ன செஞ்சிருக்க, நெத்தியில எழுதியிருக்கு. என்ன அர்த்தம்னா, பிதாவினுடைய சுபாவத்திற்கு ஏற்றது போல மாறினவங்க. அது எத்தனை பேரு, 144,000. இன்னொருத்தருக்கு இன்னொரு நம்ம ஏற்கனவே பார்த்த கல்யாண விருந்து, அந்த கல்யாண விருந்துல ஒரு கூட்ட மக்கள், எத்தனை பேருன்னு சொல்லி நம்பர் தெரியல, ஆனா ஒரு கூட்ட மக்கள் அவர்கள் மனைவியாய் ஆயத்தமானவர்கள், மனைவியாக ஆயத்தப்படுத்தினவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்ட மக்களையும் நாம் பார்க்கணும். இது பல விதமான மக்களை குறித்து நாம் பார்க்கணும். இது வந்து அந்த 7 வருடத்துல நாம பார்த்த பலவிதமான மக்களுடைய குழுக்கள். பரலோகத்துல எல்லாரும் ஒரே குழு அல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழுல இருக்கலாம். எந்த குழுல இருக்கிறோம் அப்படிங்கறது குறைந்தபட்சம் இந்த எல்லா ஜாதியா குழுவிலையாவது இருக்கணும்ல. பாவம் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்து வர்ற நாளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த கூட்டத்திலேயாவது இருக்கணும். எல்லா ஜாதியார் கூட்டம், எல்லா மொழி பேசுற கூட்டம், மனவாட்டியாய் மாறுகிற ஒரு கூட்டம் இருக்குது. இயேசு பிதாவினுடைய நாமம் எழுதப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. ரத்த சாட்சியாய் மறித்தவர்கள் ஒரு கூட்டம் இருக்குது. நம்ம நிச்சயமா இந்த 144,000 பேர் கூட்டத்துக்கு நம்ம போக முடியாது. ஏன்னா நம்ம சரீர பிரகாரமா இஸ்ரவேல் கோத்திரங்கள்ல பிறந்தவங்க இல்ல. நம்ம எல்லா ஜாதியாரில் பிறந்தவங்க. நம்ம எப்படி பிறந்தவங்க, எல்லா ஜாதியாரில் பிறந்தவங்க. அந்த இஸ்ரவேலருடைய அந்த 12 கோத்திரத்தில் பிறந்தவங்க இல்லை நம்மெல்லாம். அதனால நிச்சயமா இதுல இருக்க முடியாது. ஆனா இதுல இருக்கலாம், இதுல இருக்கலாம், இதுல இருக்கலாம், சிதுவுக்கு இருக்க முடியாது. இந்த கல்யாண விருந்து நடக்கிற நாள்ல அந்த மனைவியாக என்ன செய்யலாம், நம்ம இருக்கலாம். இல்லையா, இத்தனை இடம் இருக்குது நம்ம இருக்கிறதுக்கு. நம்ம எந்த இடத்துக்கு போலாங்க, எப்படி போனதுக்கு ஆசை, ரத்த சாட்சியா மறிச்சிருக்கிறதுக்கு ஆசை இருக்கா, இல்ல எல்லா ஜாதியார் கூட்டத்துல வெள்ளை அங்கி தரித்தவர்களா இருக்கிறதுக்கு ஆசையா இருக்கா, இல்ல 144,000 பேர் சியோன் மலையில நிக்கிறவங்க, பிதாவினுடைய நாமம் நெற்றியில் எழுதப்பட்டவங்களா இருக்கிறதுக்கு ஆசையா இருக்கா, இல்ல ஆட்டுக்குட்டியாளருடைய கல்யாண விருந்துல அந்த விருந்து நடக்கிற நாள்ல மனைவியா இருக்க ஆசையா இருக்கா, எது ஆசையா இருக்க, ஆசையா இல்லையா, என்ன ஆசை இருக்க, கல்யாண விருந்துக்கு போறதும் ஆசையா, மனைவியா இருக்கிறதுக்கு ஆசை இல்லையா, மனைவியா இருக்க ஆசைதான். இந்த 144,000 பேர் சியோன் மலையில இருக்கிறவங்க அவங்கள போல மாறுறதுக்கு ஆசை இல்லையா, எது ஆசை, எதுவுமே இல்லையா, இல்லையா, நமக்கு எங்கெங்க எல்லாம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிக்கிறீங்க. அப்படிதானே ஆண்டவர் தான் சொல்றாருங்க, நம்மள எல்லா ஜாதியார் வெள்ளை அங்கி தரித்தவர்களா இருக்கிறது. வெள்ளை அங்கினா என்னது, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துல நம்முடைய வஸ்திரத்தை தோய்த்து எடுத்தவர்கள். இந்த உலகத்துல நிறைய கஷ்டங்கள் வரும், இந்த கஷ்டத்தின் மத்தியில ஆண்டவரே என் பாவங்களாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா நம்முடைய வாழ்க்கைய அந்த பரிசுத்த கழுவணும், என் பண்ண பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேட்டு கேட்டு ஆண்டவரே நோக்கி பார்த்து, ஆண்டவர் நீங்க எப்பவா வருவீங்க, இந்த உலகம் பாவம் நிறைஞ்ச உலகமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க மாட்டீங்களா, ஏங்குவீங்களா, ஏங்க மாட்டீங்களா, ஏங்குவீங்களா, அப்படி ஏங்குறவங்களுக்கு தான் அங்க அந்த இடம் இல்லையா. அப்படி ஆண்டவர் வந்துருப்பா என் பாவங்களாம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இருக்கா, அந்த பாவ உணர்வு இருக்கா, அப்ப அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு ஆசையா ஆசைப்படலாம். அதுக்கப்புறமும் ஆண்டவரே அது மட்டும் போதாது, எனக்கு நல்ல குணங்கள் வந்துடட்டும். என்ன குணம் வரட்டும், நல்ல குணம் வேணுமா, உமை போல ஒரு குணத்தை தாங்கப்பா. எந்த குணம், உமை போல ஒரு குணத்தை தாங்க. அவர் யாருக்கெல்லாம் உதவி செய்வாரு, கெட்டவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் உதவி செய்வார். நம்மெல்லாம் யாருக்கு உதவி செய்வோம், நல்லவங்களுக்கா, அதுவும் செய்ய மாட்டோம், அதுவும் செய்ய மாட்டோம். ஐயோ இப்படியும் உதவி செஞ்சிருந்தா நான் எனக்கு எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அப்படிதானே, இப்படிலாம் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்போம். இயேசுவை போல மாறுவோம் இல்லையா. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு குருவாயாக அப்படிங்கிற இடத்துக்கு வருவோம். அவருடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்வோம், அவருடைய தாழ்மை, அவருடைய சாந்தத்தை பெற்றுக்கொள்வோம்.
அப்படி பெற்றுக்கொண்டா மனவாட்டியா மாறிடலாம்ல, மாறலாமா, மாற முடியாதா, மாறலாமா, ஆசை இருக்கா, வேண்டாமா? இப்படி நம்ம இந்த இடங்கள்ல நமக்கு எப்படி ஆயினும் ஒரு இடத்துல எனக்கு இடம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிப்போம். இல்லையா? இப்படிப்பட்ட மக்கள் கூட்டத்தை அங்கே நாம் வேதத்திலே நாம் பல ஒவ்வொரு இடங்கள்லையும் நாம் வாசிக்கிறோம். அடுத்தது அதற்கு பின்பாக நாம் இன்னொரு நிகழ்ச்சியை வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் ஆயிடுச்சா? 12வது அதிகாரத்துல அங்கே மறுரூப நாளில் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் ஆண் பிள்ளை. அப்புறம் 3 வருட காலம் மனாந்திரத்தில் போய் ஒளிந்து கொண்டது. பின்பாக பறந்து போய் மனாந்திரத்தில் ஒளிந்து கொண்டது. அந்த சாத்தான் அவர்களை, அந்த ஸ்திரீயை துன்பப்படுத்தினதெல்லாம் படித்தோம் இல்லையா? நம்ம அதை அடுத்த வாரத்தில் தொடர்ந்து இதை பார்த்துட்டு நம்ம ஆயுத வருஷ சாட்சியை குறித்து தொடர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த 7 வருஷத்துல நடந்தத ஒரு தடவை திருப்பி பார்த்துட்டு 1000 வருஷ அரசாட்சிய பற்றி கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல அப்பா வெளிப்படுத்தின விசேஷத்தை கர்த்தாவே அப்பா, ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா, ஓரளவுக்கு ஒரு விவரமாக ஆண்டவரை கற்றுக்கொள்வதற்கு கிருபை செய்கிறவரே, நாம் உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 7 வருட காலத்தில் நடந்த காரியங்களை ஆண்டவரை பார்க்கும் பொழுது ஆண்டவர், அந்த 7 வருடத்திற்குள்ளாக நாங்கள் போகாதபடிக்கு ஆண்டவரே, அந்த முத்திரையை உடைக்கிற நாளில நாங்கள் பரலோகத்தில் இருக்கிறவர்களாய் நாங்கள் காணப்படும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதை அன்பின் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் அதை வாஞ்சிக்க வேண்டுமே ஆண்டவர் அப்பா. ஹல்லேலூயா! அழைக்கப்பட்டவர்கள் அநேக ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் ஆகாதவர்களாய் போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதே. ஆனால் கர்த்தாவே, நாங்கள் ஆகாதவர்களாய் போன அழைக்கப்பட்ட கூட்டமா இல்லாதபடிக்கு, கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி சொல்லுகிற நிலைமையில உடைய வருகையை எதிர்பார்த்து வாஞ்சியோடு காத்திருக்கிற ஒரு கிருபையை தாங்கப்பா. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீரா. துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உலமே பரிசுத்தாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.